ஹலோ சேனல் பீப்புள் நம்மளோட கே பி ராமர் இருக்கார் இல்லையா அவர் இப்போ குக்குத் கோமாலில் கோமாலியாக இருக்காரு ஸோ அவர் நம்ம மணிமேகல பிரியங்கா பிரச்சனையை பற்றி ஒரு சில ஓப்பன் டாக்ஸ் நிறைய விஷயங்கள கேர் பண்ணியிருக்காரு ஸோ அது என்னன்னு சொல்லி சொல்கிறேன் முதல் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேபி ராமர் பொறுத்த வரைக்குமே வந்து அவர் ஆல்ரெடி நாஞ்சல் விஜயல் மேட்ருலேருந்து ஆரம்பிச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா இதே சேம் பிரச்சனை தான் நாஞ்சல் விஜயலுக்குமே நடந்துச்சு இதே செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுயமரியாதைன்னு சொல்லி தான் வந்து அந்த மனுஷன் வெளியே போனார் ஏன் அந்த மனுஷனுக்கு யாருமே வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னா எல்லாருக்குமே வந்து தெரியும் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து எங்கேயுமே வந்து அந்த செட்டில் வந்து சுயமரியாதை அப்படின்றத நீங்கள் விட்டு தான் வேலை செய்கிற மாதிரியே இருக்கும் அவரை ப்ரொடியூசர்ஸ் அந்த எல்லாமே சேர்ந்து டீஸ் பண்ணாங்க மாதிரி நிறைய பிரச்சனைகளை பண்ணாங்க அதனால் வந்து அவர் கோபிச்சு வெளியே போனார் ஸோ நானும் அவரு போக வேண்டியது பரவாயில்லன்னு சொல்லி தான் நின்று நிறுத்துறேன் இப்போ அதே சேம் விஷயம் தான் இப்போ மணிமேகளுக்குமே நடந்துருக்கு அதே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை குக்குமே சப்போர்ட் பண்ணல யாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல போது மணமேகே அதை வந்து ரொம்பவே வந்து பெருசாக அதே மாதிரியே நாஞ்சல் மாதிரி இப்போ அவங்க வந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க பிரியங்கா பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப நாளாக அவங்களை வந்து பழக்கம் ரொம்ப நாளாக தெரியும் ஒரு நல்ல பொண்ணு தான் பட் இருந்தாலும் கூட சட சடசட்டுன்னு அவங்க கோவம் வந்துடும் அவங்களுக்கு ஒன்று விஷயம் பிடிக்கலனா அதை யாரும் பண்ணவே கூடாது அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்தை அவங்க வந்து இன்வால்மெண்ட்டோட பண்ணணும்னு நினைப்பாங்க ஒரு பத்து விஷயம் நடக்கிறனால் கூட அந்த பத்துலையுமே அவங்க இருக்கணும்னு நினைப்பாங்க ஸோ இந்த மாதிரி கேரக்டர் பிரியங்காக்கு இருக்க தான் செய்யுது அது வந்து யாராலையுமே வந்து ஒன்றும் பண்ண முடியாது அது அவங்களோட சுயரூபம் ஸோ அப்படி இருக்கும்போது எனக்குமே அது வந்து சம்டைம்ஸ் இந்த வேர்ட்டிங்காக தான் இருக்கும் நான் பேச வேண்டிய ஒரு ஒரு இடத்துலையுமே என்னை வந்து கோத்து விட்டுருவாங்க நான் வந்து சும்மா ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பேன் எனக்கு அங்கே டயலாக்கே இருக்காது இந்த இடத்துல ராமர் பேசுவார் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க நான் வந்து அந்த அசிங்கப்படுவேன் எந்த ஒரு டைலாகுமே இல்லாமல் எந்த ஒரு ப்ரிப்ரேஷனுமே இல்லாமல் ஸோ பட் எனக்கு ரொம்பவே ஹேர்ட்டிங்காக தான் இருக்கும் பட் இருந்தாலும் கூட அது வந்து நகைச்சுவாக இருக்குது எல்லாரும் சிரிக்கிறாங்க அதை பார்த்து போது ஆஸ் எ காமெடியனாக எனக்கு அது பெருமையாக தான் இருக்கும்னு நான் விட்டுருவேன் ஆனால் மணிமேகலை அதை எப்படி எடுத்துக்கணும்ல நம்ம காமெடியன் நம்ம அப்படி பண்ணிக்கலாம் ஒரு ஆங்கராக வந்து அவங்க வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக ரொம்ப வந்து சின்சியர்ட்டியாக இருக்குதுன்னு ஆசைப்படுவாங்க ஸோ அந்த டைமில் அவங்கள வச்சு ஃபன் பண்ணுறது அவங்களோட ரோல் எடுத்து பண்ணிக்கிறதெல்லாம் பண்ணால் எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது அதுதான் வந்து மணிமேகலை இப்போ பிளாஸ்டாக விடுத்து அந்த செட் விட்டு போயிட்டாங்க இப்போ எனக்குமே வந்து என் காமெடியாக எனக்கு பதிலாக வந்து குரேஷியோ புகழோ இல்லை சுனிதாவோ யாரோ ஒருத்தவங்க போட்டாலுமே நான் வந்து அவங்க அவங்ககிட்ட போய் சொல்லுவேன் எப்பா இந்த ஒரு காமெடி நான் வச்சு தான்ப்பா போடலான்னு இருந்தேன் இந்த இடத்துல நான் பேசலான்னு இருந்தேன் நீங்கள் போய் பேசி ஸ்கோர் பண்ணுறீங்களேப்பா அப்படின்னு நான் சொல்ல தான் செய்வோம் ஸோ அந்த மாதிரி தான் அவங்கவுங்க ரோல் அவங்கவுங்க செட்டப்புன்னு சொல்லி ஒன்று பிரிஞ்சிருக்கும் ஸோ அதை தான் அவங்கவுங்க பண்ணால் தான் அந்த பார்க்கவே வந்து ஒரு கோஆடினேஷனாக சூப்பராக எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை ஒரே ஆள் பேசிக்கிட்டே இருந்தால் மக்களுக்குமே போர் அடிக்கும் மித்தால் தான் இப்போ எதுக்கு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்ல ஸோ அதுதான் மணிமேகலைக்கு இப்போ ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி ராமர் சொல்லியிருக்காரு ராமர் பேசுறத பார்த்தா முழுக்க முழுக்க மணிமேகலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசியிருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காமல் சார் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்பாஸ் பபாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க